தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம். வணக்கம் திரு ஷியாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இந்த கருத்தை எப்படி புரிந்து கொள்வது? இது உட்கட்சி விவகாரம், அவங்க ரெண்டு பேருமே சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ளட்டும், இதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படிங்கிறாரு. இபிஎஸ் உடன் சமீபத்தில் தான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க, இதன் மூலமாக ஓபிஎஸ்ஐ பாரதிய ஜனதா கைவிட்டு விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதிமுக பாரதிய ஜனதா அந்த உறவில் ஓபிஎஸ் இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், அமித்ஷாவை பொறுத்தவரையில் அவர் கட்சியின் இரண்டாவது இடத்திலே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்திய தேர்தல்களில் அவரது முடிவுதான் இறுதியான முடிவு. ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது அவர் கருத்தாக இருந்திருந்தால் அழுத்தி கூறியிருப்பார். உட்கட்சி விவகாரம் என்று சொல்லி அதை கடந்து போகத்தான் முயற்சிக்கிறார். அதாவது அனைவரும் ஒன்றடக்கிய அதிமுக வலிமையாக இருக்கும் என்பது அவரது எண்ணமாக இருக்கலாம். ஆனால் அதை அவர் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது போக அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார். இனி தேர்தல் ஆணையத்தின் அந்த முடிவை எதிர்த்துத்தான் யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம். ஆனால் 2017 முதல் 2019 வரை அப்படியான வழக்குகள் எந்த பலனையும் தரவில்லை என்பதுதான் நாம் கண்டறிந்த உண்மை. இப்போது நிலுவையில் இருப்பது சிவில் நீதிமன்றத்தின் ஒற்றை நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு. அது எப்போது முடிவுக்கு வரும் என்று தெரியாது. அது எப்போதுக்கு வந்தாலும் அதற்கும் மேல்முறையீடுகள் இருக்கின்றன. எனவே 2024 தேர்தல் வரைக்கும் கண்டிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுகிற உரிமை அவரிடம்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதாவுக்கு வேறு மாற்று முடிவு எடுக்க முடியாது. அனைவரும் ஒன்றிணைந்த அதிமுக என்பது உண்மையிலேயே பாரதிய ஜனதா விரும்புகிற விஷயமாக இருக்கலாம். ஆனால் எடப்பாடி அவர்கள் அதை விரும்பவில்லை என்றான பிறகு வேறு வழி இல்லை. பாரதிய ஜனதா என்ன நினைக்கலாம் என்றால், அவர்களை நம்பி வந்தவர்களை கைவிட முடியாது என்று அண்ணாமலை ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார். பிரதமர் மோடி அவர்களோடு நீண்ட நாள் அரசியல் பயணம் செய்தவர்கள், அவர்களை நம்பி எங்களை நம்பி வந்தவர்கள் என்கிற ரீதியிலே ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அதிமுக குறுக்கிற தொகுதிகளில் சில தொகுதிகளை அந்த மாதிரியான தலைவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ஒரு சீட்டை பெறலாம், அல்லது திரு டிடிவி தினகரன், இப்படி ஒரு வரிசை வரலாம். ஆனால் அது வந்து பாரதிய ஜனதாவின் உட்கட்சி விவகாரமாக மாறிவிடும். அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் வேறு, அவர்கள் கொடுக்கிற தொகுதிகளை பாரதிய ஜனதா பங்கிட்டுக் கொள்வது பாரதிய ஜனதாவின் உட்கட்சி விவகாரம். இப்படியான ஒரு நிலைமையை தான் நாம் வந்து அமித்ஷா அவர்களின் பேச்சிலிருந்து யூகிக்க முடிகிறது. மிக்க நன்றி திரு ஷியாம், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.